பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இந்த நாளில் யூனிட்டி இன் த ஃபேமிலி, அதாவது குடும்பத்தில் ஒரு மனம், இந்த ஒரு மனம் மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கணவன் மனைவி பிள்ளைகளிடத்தில், பெற்றோரிடத்தில், ஒருவேளை பெரியவர்கள் இருப்பார்கள் என்றால் பெரியவர்களிடத்தில் ஒரு மனதோடு கூட நாம் இருப்போம் என்றால் அந்த குடும்பமானது ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்பமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அதுபோல கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஒரு குடும்பமாக இருக்கும். வேதத்திலிருந்து ஒரு மூன்று குடும்பங்களை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். ஒருவேளை தேவையில்லாத காரியத்திற்கு கூட ஒரு மனமாக இருக்கலாம். தேவையான காரியம் ஒரு மனதோடு நாம் செய்யலாம், தேவையற்ற காரியங்களை கூட நாம் ஒரு மனம் இல்லாமல் அல்லது ஒரு மனதோடு கூட சேர்ந்து நாம் செய்யலாம் தேவையற்ற காரியங்களை. முதலாவது குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆதி ஆமத்தில் உள்ள நோவாவின் குடும்பத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். ஆதி ஆமம் 6 அதிகாரத்தில் இது இருக்கிறது. இந்த நோவாவின் குடும்பத்தை குறித்து ஒரு சிலருக்கு நாம் தெரிந்திருக்கலாம், நாம் தெரியாதவர்கள் கூட இதில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, இந்த நோவாவின் குடும்பம் என்று நாம் சொல்லும் பொழுது ஆதியாகமம் 6:5 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே, நோவாவின் நாட்களிலே, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி போனது, அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு 6 எழுதப்பட்டிருக்கிறது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டாராம். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பலவிதமான காரியங்கள், அடுத்தவன் அடிக்கிறது, ஏய்த்து பிழைக்கிறது, பயங்கரமான சண்டைகள், இப்படிப்பட்ட காரியங்கள், பலவிதமான பாவமான காரியங்கள் பெருகினதுனாலே கர்த்தர் தாம் மனுஷனை உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே 8:9 நீங்கள் வாசித்தீங்கன்னா, நோவாவுக்கோ என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் வாழ்ந்த நோவாவிற்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததாம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவாவை குறித்து ஒரு 3 காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமானா இருந்தானா, உத்தமனா இருந்தானா, அது மாத்திரம் இல்லை, தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தானா, அதுதான் முக்கியமான காரணமாக இருக்கிறது. அவனுக்கும் கடவுளுக்கும் இடையில் உள்ள ஐக்கியம் ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அடிக்கடி ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிற ஒருவனாக இருந்திருக்கிறார் இந்த நோவா. அருமையானவர்களே, இந்த நோவா இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம். நோவா வந்து கடவுளோடு பேசுகிற ஒரு தரிசனத்தோடு கூட, தரிசனம் கண்டு கடவுளோடு நேருக்கு நேர பேசுகிற ஒரு நபராக இருந்திருக்கிறார். கடவுளோடு அவ்வளோ ஐக்கியப்பட்டிருந்திருக்கிறார், அதனால் சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போது ஆண்டவர் அவர்கிட்ட பேசுகிறார், பேசி சில காரியங்களெல்லாம் சொல்கிறார். நீ ஒரு பேளை உண்டு பண்ணணும், அதுக்கு நீளம் எவ்வளோ இருக்கணும், அகலம் எவ்வளோ, உயரம் எவ்வளோ இருக்கணும், அதில் நீயும் உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், உன் மருமக்குமார் எல்லாரும் அதில் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க, அதுக்காகவே நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நோவாவுக்கு கடவுள் என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாத்தையுமே அவன் செய்கிறாருங்க. அந்த 22 பாருங்களேன், 6:22 பார்த்தீங்கன்னா, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அப்படியே செய்தான், கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ், விதவுட் எனி க்வெஸ்சன், ஒரு கேள்வியும் கேட்காமல் ஆண்டவர்கிட்ட போய் கேள்வியே கேட்கல, இதை செய்யினா செஞ்சிடறேன் ஆண்டவர், இவ்வளோ நீளம் செஞ்சிடறாண்டவர், எதுக்கு என்னத்துக்கு. ஏன்னா அந்த நாட்களில் மலையே பார்க்காத நாட்கள், அதுவும் கடலில் தான் கப்பல் கட்டுவாங்க. அவர் பேழையை கட்ட சொல்கிறாரு, நடு சமவெளியில் கட்ட சொல்கிறார், மனாந்தரத்தில் கட்ட சொல்லுகிறார். இந்த இடத்துல நம்ம கட்டி என்ன பண்ண,
எந்த கேள்வியும் கேட்கல, வித்தவுட் எனி க்வெஸ்சன். அந்த ஒபீடியன்ஸ் எங்கேருந்து வந்துச்சு? ஆண்டவரோடு கூட சஞ்சரித்ததுனால ஆண்டவர் ஒரு நாளும் தவறாக சொல்ல மாட்டார், அவர் சொல்கிறதெல்லாம் நன்மைக்கு தான். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது பிரியமானவர்களை? இந்த நோவா எல்லா காரியங்களையும் மனதில் வாங்கி கொண்டான், வாங்கி கொண்டு அழகாக செய்து முடித்தார் நோவா. இதில் முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நோவாவுக்கு மாத்திரம் இல்லை, அந்த நோவாவுடைய மனைவி, அவருடைய மூன்று பசங்க, மூன்று மருமக்கமார் எல்லாரும் ஒரு மனதோடு கூட இணைந்து போயிருந்திருக்கிறாங்க. இல்லைன்னா எப்படிங்க செய்ய முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நோவாட்ட தான் ஆண்டவர் பேசுகிறார். அவர் சொல்கிறார், ஆண்டவர் 7:1 பாருங்கள், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இது எல்லாம் பேசுறது, பேழையை பற்றி பேசுறதெல்லாம் நோவாட்ட தனியாக பேசுகிறார் கடவுள். ஆனால் இதை போய் நிச்சயமாக மனைவிட்ட சொல்லியிருக்கணும், மகன்கிட்ட சொல்லியிருக்கணும், மருமக்கமாட்ட சொல்லியிருக்கணும். ஒருவேளை மனைவி கூட சரி, ஓரளவுக்கு சரி, நீங்கள் சொல்கிறீங்க நான் ஒத்துக்கிறேன் செய்யலாம் அப்படிங்களாம். ஆனால் பசங்க மூணு பேரும், இன்றைக்கி நம்முடைய பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் தான், ரெண்டு பேர் ரெண்டு திக்கில் இருக்கிறாங்க, ஒருத்தன் வடக்க இருக்கிறான் ஒருத்தன் தெற்க இருக்கிறான். அப்படி தான் அவங்களுடைய நினைவுகள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய கேரக்டர் எல்லாமே இருக்கிறது. ஆனால் இந்த மூன்று மகன்களும் சரி என்று ஒத்துக்கொள்ளுகிறார்களே, எங்கிருந்து வந்தது இது அந்த குடும்பத்தில்? சரி, இதை தாண்டி நீங்கள் கொஞ்சம் மருமக்கமாரை யோசித்து பாருங்களேன். மூணு மருமக்கமாரு வேறு வேறு குடும்பத்திலிருந்து வந்தவங்க, அவர்கள் ஒத்துப்போகிறார்கள் இந்த வேலையை செய்வதற்கு. அருமையானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்முடைய குடும்பத்தில் எப்படியாக இருக்கிறது? கணவன் மனைவியின் ரெண்டு பேருக்கு இடையில் ஒருமணம் உண்டா? பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் ஒருமணம் உண்டா? மருமக்கள் மாமியார் இடத்துல ஒருமணம் உண்டா? எங்கே நாம் இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு மனிதனுடைய ஆண்டவரோடு கூட இருந்த ஐக்கியம். ஐக்கியம் அப்படி தான் நான் சொல்லுவேன், ஏன்னா 128 சங்கீதம் அப்படி தான் சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ, எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறானோ அவன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லி அதில் நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறத. அருமையானவர்களே, இந்த நோவா ஆண்டோரோடு கூட சஞ்சரித்ததுனால, ஆண்டோரோடு கூட வைத்திருந்த ஐக்கியத்தினால அவனுடைய குடும்பத்துக்குள்ளே அவ்வளவு பெரிய ஐக்கியம், ஒரு மனது இருந்ததை நாம் பார்க்குறோம். இங்கே பாருங்களேன், அவங்க எல்லோரும் வேலை செய்கிறாங்க. இதை தவிர வெளியிலேருந்து வந்து வேலை செஞ்சுருக்கலாம், அவங்களாம் குழப்பியிருக்கலாம், இவங்கள பசங்களை குழப்பியிருக்கலாம், மருமக்குமாரை குழப்பியிருக்கலாம், போச்சு அவங்க மாமனாருக்கு ஏதோ ஆயிடுச்சு, உன் மாமியாருக்கு ஏதோ ஆயிடுச்சு, உன் புருஷமாருக்கு ஏதோ ஆயிடுச்சு சொல்லியிருக்கலாம் மற்றவர்கள். ஆனால் எதையுமே அந்த மருமக்கமாரும் கண்டுகொள்ளவில்லை. கடவுள் சொன்னதை அந்த நோவா சொல்லுகிறார், அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்குமா, இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற குடும்பமாக இருக்க முடியும். கடந்த செய்தியில் நான் அனுபவம் ஆலோசனை என்ற தலைப்பில் தான் இதை பேசி கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, கடந்த செய்தியிலே ஜாய்ஃபுல் ஃபேமிலி என்ற செய்தியிலே நான் அதை கொடுத்துருக்கிறேன், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற குடும்பம். அருமையானவர்களே, நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். இது மறுபடியும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 6:7 பார்த்தீங்கன்னா மறுபடியும் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். கடவுள் என்ன கட்டளை கொடுக்குறாரோ அதை நோவா செய்கிறார். அந்த நோவா கூட சேர்ந்து அவங்க மனைவி செய்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க செய்கிறாங்க, அவங்க மருமக்குமார் செய்கிறாங்க. அருமையானவர்களே, இதற்கெல்லாம் காரணம் அந்த ஒரு மனது. அந்த ஒரு மனதை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். நல்ல காரியங்களில் கெட்ட காரியங்களையும் ஒரு மனது வரும். நம்ம அடுத்து ஒரு குடும்பத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பிசாசும் சில நேரம் ஒரு மனம் கொண்டு வருவோம். ஆனால் நாம் எங்கே இருக்கிறோம், யாரோடு கூட இருக்கிறோம், யாரோடு சஞ்சரிக்கிறோம், அதை பொறுத்து தான் இருக்கிறது. 7:13 என்ன சொல்ல தெரியுமா? அன்றை தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய பாருங்க, சேம், காமும், யாப்பேத்தும், அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும், அவன் குமாரனின் மூன்று மனைவிகளும், ஆக மொத்தம் 8 பேழைக்குள் பிரவேசித்தார்கள். பாருங்க, அவங்க உள்ளே போயிட்டாங்க. இப்போ வெளியே உள்ள மக்கள், மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. மழை பெய்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, ரெண்டு நாள் பெஞ்சாலே நமக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுது. 40 தொடர்ந்து விடாது மழை.
இப்போ இந்த மலையில் 40 நாள் பெஞ்சது, தண்ணி நல்லா நிறைந்து அந்த நாளில் பூமியில் இருந்த எல்லாவற்றையும் அழைத்து போட்டது. மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாம் அழைத்து போட்டோம். ஆனால் ஆண்டவர் முதலே சொல்லிட்டார், ஆணும் பெண்ணுமா சுத்தமான மிருகம் அசுத்தமான மிருகம் எல்லாத்தையும் உள்ளே எடுத்துக்கன்ட்டார் வேலைக்குள்ளே. அதனால் நோவாவின் குடும்பம் அந்த 8 பேரும் வேலைக்குள்ளே அநேக மிருகங்கள் ஜோடி ஜோடியாக உள்ளே இருக்கு. 40 நாட்கள் மழைக்கு பிறகு 150 நாட்கள் அந்த தண்ணி வத்துறதுக்கு ஆச்சுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. 150 நாட்களுக்கு பிறகு தண்ணீர் வற்றினது. இந்த பேழை போய் அரராத் மலையில் போய் நின்றுச்சுங்க. இன்றைக்கி அந்த பேழையெல்லாம் வந்து தோண்டி எடுத்திருக்காங்க. அதனோடய ஃபோட்டோஸ்லாம் கடந்த நாட்களில் உங்களுக்கு பைபிள் இஸ் ட்ரூ என்ற அந்த செய்தியில் நான் அதை கொடுத்துருக்குறேன். துருக்கி தேசத்தில், இப்போ இருக்கிற துருக்கி தேசத்தில் உள்ள பனி மலையிலே அது இருக்கிறது. அரராத் மலை இப்போ எல்லாம் வெளியே வருகின்றன, திறந்து விட்டாச்சு. நோவாவின் குடும்பம் வெளியே வந்தாச்சு. மிருகங்கள் ஜோடி ஜோடியாக வெளியே வந்துருச்சு. நோவா வெளியே வந்தார், நல்ல கடவுளுக்கு ஏற்ற பலிகளை செலுத்தினார், நன்றி பலியில் ஏறெடுக்கிறார். அப்போ வேதவசனம் தெளிவாக சொல்கிறது, 8:21, சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார், அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது, நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. ஒரு உடன்படிக்கை பண்ணுறார், இனிமேல் சகல ஜீவன்களையும், சகலன்ற வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நமக்கு நிறைய கேள்வி வரும், ஏன் இன்னும் தண்ணியினால் அழிவு வருது அப்படி இப்படின்னு சொல்லி. சகலன்றது முழு உலகத்தையும் நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இவங்க தாழ விழுந்து 8 பேரும் பணிந்து கொள்கிறார்கள். 8:22 வசனம் சொல்லுது, பூமியில் உள்ள நாளளவும், பூமி உள்ள நாளளவும், இந்த பூமி எவ்வளோ நாளைக்கு இருக்குதோ, விதைப்பும் அறுப்பும் இருக்கும், சீதளமும் உஷ்ணமும் இருக்கும், கோடைக்காலமும் மாரிக்காலமும் இருக்கும், அதுபோல பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் கடவுள். அருமையானவர்களே, கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்றின குடும்பம் இது. இந்த ஒரு மனதினால, அவங்களுக்குள்ள 8 பேருக்குள்ளே இருந்த ஒரு மனதினாலே கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்றினார்கள். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுதான் இந்த முக்கோணம், கணவன் மனைவி கடவுள், இதுதான் இணைப்பு. இதுக்கு இடையில் வேறு யார் வந்தாலும் பிரச்சனை தான், யார் வந்தாலும் பிரச்சனை தான். கடவுள் மனைவி கடவுள், கடவுள் கணவன் மனைவி, கணவன் மனைவி கடவுள், எந்த விதத்தில் வந்தாலும் சரி 3 பேர் முக்கோணம். இதுக்கு நடுவில் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒருவேளை அப்படித்தான் நோவாவின் குடும்பம் இருந்திருக்க வேண்டும். மனைவியும் கடவுளோடு கூட இணைந்திருந்திருப்பார்கள், நோவாவும் இணைந்திருந்தார். அப்படி இருந்ததுனால தான் அந்த இணைப்பு விடாதபடிக்கு ஒருமனதாக இருந்து கர்த்தருடைய கட்டளையை அவர்கள் நிறைவேற்றினார்கள். 2வது குடும்பம் மனோவா. முதல்ல நோவா, இது மனோவா. மனோவாவின் குடும்பம் நீ நியாயாதிபதிகள் 13:14 இருக்கிறது. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பூரா இருக்கும். ஜெரிக்கோ இருக்குது, ஹெப்ரோன், காத்து, காசா, எக்ரோன், அஸ்கலோன், இது எல்லாமே பெலிஸ்தியர்கள் வாழ்ந்த இடம். இந்த பகுதியில் தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் மனோவா, அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாக இருந்தான். இதான் இன்ட்ரோடக்ஷன். மலடி யார்? மனோவா. மனோவனுடைய மனைவிக்கு வந்து குழந்தை இல்லை. அப்போ கர்த்தருடைய தூதனானவர் அந்த காலத்தில் வந்து வந்து பேசிட்டு போகிறோம் தான், நம்மளை மாதிரி பைபிள்லாம் கிடையாது. அப்போ தேவதூதர்கள் வருவாங்க, தூதனானவர் வந்தார், கடவுள் வந்து பேசிட்டு போகிறார். அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஒரு நல்ல செய்தி கொடுக்குறார், பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அதனால் நீ என்ன செய்யணும்னா திராட்சை ரசம் மதுமானம் குடிக்கக்கூடாது, தீட்டானது ஒன்று புசியாதபடி எச்சரிக்கையாயிரு. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி பழக்கூடாது அப்படிங்கிறார். நசரேனாக இருக்கணும் அவன், அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாக இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்கும். அவன் தான் ஒரு நியாயாதிபதியாக வரப்போகிறான். இது நமக்கு சிலருக்கு, நம்ம பைபிளை படித்தவங்களுக்கு தெரியும், சிம்சோனை பற்றி இது சொல்லப்படுகிறது என்று சொல்லி. அப்போ பாருங்கள், தேவ தூதனானவர் வந்து அழகாக அந்த மனோவனுடைய மனைவிட்டு வந்து சொல்கிறார். சொன்னதை தான் நம்ம இப்போ வாசித்தோம்ல. இதை வந்து அந்த மனோவின் மனைவி மனோவாட்ட சொல்லிட்டாங்க.
மனவாட்ட சொன்னோன்னு மனவா என்ன பண்ணுறாரு, அவர் யோசிக்கிறாரு. யோசித்துட்டு கடவுள்கிட்ட போய் ஒரு விண்ணப்பம் பண்ணுறார். மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். இதில் ரெண்டு காரியம் இருக்குது. ஒன்று, கன்ஃபர்மேஷன், அந்த ஆள் யாருன்றதை பார்க்கணும். ஏன்னா அந்த அம்மா கேட்கல, நீங்கள் யாருன்னு கேட்கல, பேர் கேட்கல, ஊர் கேட்கல, ஒன்றும் கேட்கல, அதனால் பார்க்கணும். இன்னொன்று வந்து, முதல்ல சொன்னதில் எதுவும் விடுபட்டிருந்தா, கடவுள் வந்து சொல்லிட்டு போயிருந்தா, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக, உறுதிப்படுத்துறதுக்காக கேட்குறேன். ஆனால் இப்போ ரெண்டாவது முறையும் அந்த அம்மா கிட்ட தான் வர்றார். அந்த தேவதூதனானவர் வர்றார். நல்லா கவனிங்க, நேர மனவாட்ட போயிருக்கலாம். கடவுள் வந்து ரொம்ப ஞானம் உள்ளவர். ஏன்னா அங்கே போயிட்டு அவர் இவர் ஒன்று தானா, அவங்களுக்குள்ள ஒரு டவுட் வந்துடும். மனைவிட்ட வந்தவரும் என்கிட்ட வந்தும் ஒரே ஆள் தானா, சந்தேகம் வந்துடும். ஆகையினால த்ரூ அந்த அம்மா தான், மனவாவின் மனைவி மூலமாக தேவதூதனார் வந்து பேசுகிறார். உடனே அந்த அம்மா ஓடி போய் கூப்பிட்டு வராங்க, வாங்க வாங்க, அன்றைக்கி வந்து ஒரு திரும்ப வந்திருக்காரு, வாங்க. கடவுள் எவ்வளவு ஞானமாய் செயல்படுகிறார் பாருங்களேன். இப்போது அந்த மனோவா வந்தாச்சு. வந்த உடனே மறுபடியும் அதை சொல்கிறார், நான் உன் மனைவிட்டு என்ன சொல்லணும் அதே மாதிரி இருக்கணும், அதே மாதிரி செய்யணும், அதே மாதிரி பிள்ளையை வளங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நசரேய விரதம், அதுதான் பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டது. திராட்சை ரசமோ திராட்சை பழமோ எதுவுமே சாப்பிடக்கூடாது, பக்கத்திலே போயிடக்கூடாது, அதுதான் கட்டளை. இப்போது அவன் கேட்குறான், அவனுக்கு சாப்பாடு கொண்டு வரையா, சாப்பிட்டு போங்க அப்படின்னு. நான் சாப்பாடு எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா அவர் தேவ தூதனானவர்னா அவங்களுக்கு தெரியல. ஆனால் போய் சரி எடுத்துகிட்டு வான்னு சொல்லியாச்சு. வந்த பிறகு எல்லா பலியிட்டு வச்ச உடனே அந்த அக்னி நடுவில் இருந்து அவர் எழும்பி போகிறார். அப்போ தான் தெரியும், ஓ கடவுளே வந்துட்டு போயிட்டாரு, நம்ம கடவுளை பார்த்துட்டோம், நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முகம் கொப்புற உழுகுறாங்க ரெண்டு பேரும். அப்போது மனோவாவின் மனைவி சொல்கிறார், நம்ம எப்படி சாவோம், சாவுறதா இருந்தால் அவர் அப்போவே அடிச்சிருப்பாரே, அப்போவே நம்மளை கொன்று போட்டிருப்பாரே, எப்படி நம்மளை, நமக்கு அடுத்த ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார், நமக்கு பிள்ளை பேரை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன உடனே அந்த காரியம்லாம் முடிகிறது. நாட்கள் கடக்கிறது, நல்ல ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். இப்போ மனோவாவின் மனைவிக்கு ஒரு பிள்ளை, அவனுக்கு சிம்சோன்னு பேர் வச்சுட்டான். அவன் வளர்ந்து பெரிய ஆளாகிட்டான், பயங்கர பலசாலி, பயங்கர பாடி பில்டர் மாதிரி பெரிய ஆளாக இருக்கிறான். அவனுக்கு நல்ல வல்லமை பலம்லாம் இருக்கிறது. அவன் முடி சின்னதுலேருந்து வெட்டினதே கிடையாது, நசரேய விரதம், முடி நீளமாக வளர்த்துருக்கிறான். அவன் இதுவரைக்கும் திராட்சை பழம் தொட்டதில்லை, திராட்சை ரசம் குடித்ததில்லை, எல்லாவற்றையும் அவங்க கீப்பப் பண்ணி கொண்டு வந்திருக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக கடவுள் சொன்னதெல்லாம் கேட்டு இப்போ நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 13:25 சொல்லுது, அவன் சிம்சோன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். ஒரு இடத்துல இருக்கிறான், சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் தானின் பாளையத்தில். இங்கே இதில் பாருங்கள், திம்னான்னு ஒரு ஊர் இருக்குது, ஜோரா இருக்குது, ரைட்டுங்களா? இப்போது நடக்கிற காரியம் என்ன, ஆவியானவர் ஏவ துவக்கின உடனே இவன் என்ன பண்ணுறான், திம்னாத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். திம்னாத்துக்கு 14:1 என்ன சொல்லுனா, திம்னாத்துக்கு போய் சிம்சோன், திம்னாத்திலே பெலிஸ்தேனின் குமாரத்திகளே ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தேனின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். இப்போது இவன் போய் பார்த்துட்டான், ஆனால் அரேஞ்சு மேரேஜுக்கு அவன் வழிவகுக்கிறான். ஆமாம், நம்ம எல்லாருமே சிம்சோனை தான் தப்புயா, அவன் பெரிய இவையா, பெரிய உபச்சாரக்காரையா, அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் நிறைய பேசியிருப்போம்ல, நிறைய கேட்டிருப்போம்ல, அல்லது இப்போ தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எங்கே தவறு நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நம்ம எல்லா நேரமுமே ஒரு சைடாகவே சில நேரம் பார்த்து விடுகிறோம். இங்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவக்கினார் என்று போடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அவன் திம்னாத்துக்கு போய் ஒரு பெண்ணை பார்த்துட்டு அவன் உடனே அதை அவன் கல்யாணம் முடிக்கல, ஒன்றும் செய்யலை. தாய் தகப்பண்ட வந்து சொல்கிறான் முறைப்படி, வாங்க நீங்கள் வந்து பாருங்கள் அந்த பெண்ணை அப்படிங்கிறான். அப்போ இந்த தாய் தகப்பனை உட்கார்ந்து அவன்கிட்ட பேசுகிறாங்க. ஒரே வசனத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது, ஒரே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஏன்ப்பா அந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீட்டை போய் பொண்ணு பார்க்குற, நீ ஓ சகோதர சகோதரிகள் இடத்துல, நம்ம இனத்தார் இடத்துல நம்ம பார்க்கலாமே, விருத்த சேதனம் உள்ள மக்கள் மத்தியில் பொண்ணு பார்க்கலாமே அப்படி. ஆனால் அவன் ஒரே ஒருத்தர் சொல்கிறான், அவளை எனக்கு பிடிச்சிருக்கு,
என் கண்ணுக்கு அவள் பிரியமாக இருக்கிறா, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு பிள்ளையினுடைய பேச்சை தட்டாமல் அப்பா அம்மா கூட திம்னாத்துக்கு போகிறாங்க. ஆனால் ஒரு காரியம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், 14:4 சொல்கிறது, அவன் பெலிஸ்தரத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை எத்தனை பேர் இதை நாம் வாசித்திருக்கிறோம், எத்தனை பேர் இதை நாம் புரிந்திருக்கிறோம், இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். பெலிஸ்தர்கிட்ட போய் ஒரு சண்டை வரணும், சண்டை போடணும், இவன் ஜெயிக்கணும், அப்படியாக ஒரு முகாந்தரத்தை உண்டு பண்ணும்படியாக இது நடக்கிறது, இது கர்த்தருடைய செயல் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்றால் அந்த பெண் பார்க்கிற படலம் அந்த போகிறது கர்த்தரே ஒரு ஏற்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. இருக்கட்டும், இதுவரைக்கும் தப்பு நடக்கலை. இவன் வந்து அந்த கூட்டு போகிறாங்கள, 3 பேர் போகிறாங்கள, அம்மா அப்பா மனோவா மனைவி சிம்சோன், 3 பேர் போகிறாங்க. ஆனால் போகிற வழியில், திம்னாத்துக்கு போகிற வழியில், நீங்கள் உங்கள்கிட்ட பைபிள் இருக்குன்னா நீங்கள் எடுத்து இந்த 13:14 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். திம்னாத்து திராட்சை தோட்டம் வரைக்கும் போகிறாங்க. திராட்சை தோட்ட காடுகளுக்குள்ள ஓடி தான் போகணும். இவன் திராட்சை பழத்தையே தொடக்கூடாது, அதில் உள்ள எதையும் சாப்பிடக்கூடாது, நசரே விரதம் இருக்கிறான். ஆனால் இவன் 3 பேர் போகிறாங்க, கொஞ்ச நேரத்தில் இவனை காணோம். இவன் போயிட்டு திரும்ப அவங்க அம்மா அப்பா கிட்ட வர்றான். எங்கே போனேன், ஏது போனேன், இவங்க கேட்கவே இல்லை. இவன் என்ன பண்ணிட்டான், அங்கிட்டு போயிருக்கான், ஒரு சிங்கம் வந்திருக்கு, அடித்து அதை கொண்டுபுட்டு வந்துட்டான். சரி, இது முதல் முறை. இப்போ போயிட்டு அந்த பொண்ணை பார்த்தாங்க, பார்த்துட்டு சரி இப்போ திரும்ப போயிட்டு வந்து நான் விவாகம் பண்ணிக்கிறேன், உன்னை கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போது வந்துட்டு திரும்ப போகிறாங்கல்ல, போகும்போது அவன் வழி விலகி போனான்னு வேதவசனம் இருக்கிறது. நீங்கள் உங்களோட வேத புத்தகம் எடுத்து வாசித்து பாருங்க. அவன் வழி விலகி எதுக்கு போகிறான் தெரியுமா, அந்த சிங்கத்தை கொண்டு போட்டோமே அதை போய் பார்க்க போகிறான். அருமையானவர்களே, இந்த இடத்துல தான் நான் தவறு நடந்ததாக நான் உணர்கிறேன். இது பெற்றோருடைய தவறு. பெற்றோர் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். அவன் எங்கே போகிறான், ஏது போகிறான் முதலையும் கேட்கல. இப்போ 2வது முறை அவன் வழி விலகி போய் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறான் தெரியுமா, அந்த சிங்கம் செத்து கிடந்துச்சில்ல, அதுக்குள்ளே ஒரு தேன் கூடு இருந்திருக்கு, செத்த பணம் நாரிப்போனது, எலும்பு கூடு, அதில் ஒரு தேன் கூடு இருந்ததாம். அந்த தேனை எடுத்து அதையும் அவன் சாப்பிட்டு கொண்டு வந்து அம்மா அப்பாட்டையும் கொடுக்குறான். இவங்க கேட்கவே இல்லை. இது ஒருவேளை ஏதேன் தோட்டத்தில் நடந்தது மாதிரி இருக்கோ. அந்த ஏவாள் பறித்து கொண்டாந்து கொடுத்தா ஆதாம் ஒன்றுமே கேட்காம சாப்பிட்டார்ல, அதை போல இருக்கிறதோ. தேவனுடைய கட்டளையை மீறுகிறார்கள். ஆண்டவர் கொடுத்த கட்டளை நல்லாவே தெரியும். திராட்சை தோட்டத்து வழியே போகிறாங்க, அவங்க கண்டுக்கல. அருமையானவர்களே, பிள்ளைகளை நாம் கவனிக்கிறோமா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதில் ஒரு மனது வரக்கூடாது. தகப்பனும் கேட்கல, தாயும் கேட்கல, 2 பேரும் ஒன்று போல இருந்திருக்காங்களே, யாராவது ஒருத்தராது கேட்டுக்கலாமே. இப்படிப்பட்ட ஒரு மனது நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. பிள்ளைகள் கெட்டு விடுவார்கள். பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்குறோம், அது எங்கே போயிட்டு வர்றது, எங்கே போயிட்டு வர்றா, எங்கே போயிட்டு வர்றான் கேட்குறோமா, இவ்வளோ நேரம் கழித்து வர்றோமே, அவன் எரிச்சல் படுவான், ஆனால் நம்ம கேட்குறோமா ஏதாவது கேள்வி, அன்பாக கேட்கணும், கவனிக்கணும். சரி, மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறாங்களே, பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணுறாங்களே, ஏன்னு கேட்குறோமா, அல்லது அவன் பார்க்குற பொழுது என்ன பார்க்குறான்னு நமக்கு தெரியுமா, ஒரு பெண் பிள்ளையாக இருக்கலாம், ஆண் பிள்ளையாக இருக்கலாம், என்ன வாட்ச் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம கண்டிக்கிறோமா, அல்லது வழி விலகி அவர்கள் போகும்படியே நாம் அமைதியாக இருந்து விடுகிறோமா, எப்படினாலும் போட்டோம் அப்படின்னு விட்டு விடுகிறோமா, அல்லது என் பிள்ளை ஒன்றுமே செய்யாதுங்க, அப்படிலாம் தப்பு பண்ணாதுங்க அப்படின்னு ரொம்ப தைரியமாக ரொம்ப இதாக இருக்கிறோமா, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இப்போ இங்கே நடந்த தப்பு, பெற்றோர் கவனிக்கவில்லை, அதைத்தான் நான் சொல்லுவேன். அங்கே தான் ஆண்டவருடைய அந்த கட்டளை மீறப்படுகிறது. இங்கே தான், இதுக்கு பிறகு தான் அவனுடைய பின்மாற்றமே ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, முடிஞ்சிருச்சு, உடஞ்சி போச்சு, அந்த நசரிய விரதம் முறிந்து விட்டது, அவ்வளோதான். இப்போ அவன் வந்து விருந்து வைக்கிறான், விருந்தில் ஒரு விடுகதை போடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவள் அந்த பெண்ஜாதி விவாகம் ஆயிடுச்சு. பெண்ஜாதி வந்து இவனை பிடிச்சி அரித்து அந்த விடுகதையினுடைய பதிலை வாங்கி சொல்லிடுறான். இப்போ கோவம் வந்து அவன் போய் 30 பேரை கொன்று அந்த மாற்று வஸ்திரத்தை கொண்டாந்து கொடுத்துட்றான். போட்டிக்கான கோபத்தில் போயிடுறான். அப்புறம் நடந்த காரியங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும்.
அவன் பஞ்சாதியை வேறொருன்னு கொடுத்துட்றான் அந்த அவனுடைய மாமனார். மறுபடியும் வந்து 300 நரிகளை பிடித்து எல்லாத்தையும் அழிக்கிறான். இதனால் இவனை கொல்லுவதற்காக வர்றாங்க. அப்புறம் 1000 பேரை தாடை எலும்ப வைத்து கொள்ளுகிறான். எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா? கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய செயல். இதெல்லாம் நடந்து தான் ஆக வேண்டும். ஆனால் இதில் பெற்றோருடைய செயல் என்ன? கர்த்தருடைய திட்டத்தை அதை நிறைவேற்ற மறந்து விட்டார்களே. பாருங்க, இங்கே தான் பயங்கரமாக கோபத்தோடு கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்றாத ஒரு குடும்பமாய் போய்விட்டார்கள். கொடுத்த கட்டளை என்ன? அவன் நசரேனாகவே இருக்கணும். நசரே விரதம்னா திராட்சை பழம் சாப்பிடக்கூடாது, திராட்சை சம்மந்தப்பட்ட எதுவுமே தொடக்கூடாது, அடுத்தது இறந்ததை தொடக்கூடாது, செத்து போன பிணத்தை தொடக்கூடாது, முடி நீளமாக இருக்கு. இவன் முடி மட்டும்தான் நீளமாக இருக்குது, மற்ற எல்லாம் கட்டாயிருச்சு. கடைசியில் அந்த ஒன்று மட்டும், அதுவும் பின் நாட்களில் பறிபோகிறது. அருமையானவர்களே, நம்முடைய குடும்பம் கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்றுகிற குடும்பமாக இருக்கிறதா? கடைசியாக ஒரு குடும்பம், எல்கானா. நோவா சொன்னேன், மனோவா சொன்னேன், அடுத்து எல்கானா. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாமுவேல். அந்த சீலோ அப்படின்ற இடத்துல ஆலயம் இருக்கிறது. ராமாவிலிருந்து அவர்கள் போகிறார்கள். எல்கானாவினுடைய ரெண்டு மனைவி, அதில் அன்னாள், அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, இவ்வளோ ஒரு மலடி. அதனால் அவருடைய சக்களத்தி கூட உள்ள அடுத்த ரெண்டாவது மனைவி, எல்கானாவின் மனைவி, ரொம்ப கேலி பண்ணுவாங்க, ஏளனம் பண்ணுவாங்க, இது வழக்கமானது. இதனால் இவள் அந்த சீலோவில் ஆலயத்தில் வந்து ஆண்டவரிடத்தில் வேண்டி கொண்டிருக்கிறாள். அங்கிருந்த ஏலி தாத்தா, அவர் ஆசாரியன், அவர் வந்து கேட்குறாரு, ஏமா இப்படி குடிச்சிட்டு இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் 1 Samuel 1:11 சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். ஒரு பொருத்தனை பண்ணுகிறான், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ண. இவா வந்து பொருத்தனை பண்ணுறான் நசரேனாக. அது கடவுளே கொடுத்தது கட்டளை, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இவள் தன்னுடைய மகனை இப்படி சொல்கிறா, சவரகன் கத்தி படாமல் நசரேனா அவனை வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். பாருங்களேன், ஒரு பெரிய பொருத்தனை. இதை வந்து ஒரு தாய் நிறைவேற்றுவது என்பது கடினமான ஒரு காரியம். ஆனால் அவர் எழுத்தத்தை சொல்லிட்டார், சரிம்மா போ, விருப்பப்படி கடவுள் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அப்போ 1 Samuel 1:15 சொல்லுது, அதற்கு அன்னால் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசம் ஆகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் அப்படின்னு சொன்னால. அருமையானவர்களே, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவர் அதை சொல்லுகிறார் அந்த ஆசாரியன். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஒருவேளை இது நடந்த காரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஆசாரியன் ஏலி தாத்தா தவறாக நினைக்கிறார். ஆனால் அது இல்லை, நான் ஒரு அழுகையும் அல்லது ஒரு மன கிளேசத்தோடு கூட நான் வந்திருக்கிறேன், அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க, நான் குடிக்கலை, நான் மதுபானம் அருந்தலை, எல்லாவற்றையும் சொல்லி முடித்து அவள் அந்த இடத்துல இருந்து கடந்து செல்கிறான். அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இப்போ இங்கே நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு மனதுக்காகத்தான் நான் இதை பேச விரும்புகிறேன். இதை போய் இவள் பண்ண பொருத்தனையை போய் அவங்க ஹஸ்பண்ட்டை சொன்னால், அவரும் கேட்டுக்கிட்டார், எங்கேருந்து வந்தது இந்த ஒரு மனம், எங்கேருந்து? இன்றைக்கி சில வீடுகளில் காணிக்க கொடுக்க முடியல. கணவன் காணிக்க கொடுப்பேன்னா மனைவியை விட மாட்டேங்கிறாங்க, மனைவி காணிக்க கொடுப்பேன்னா கணவன் விட மாட்டேங்கிறாங்க, அல்லது இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னா இவங்க விட மாட்டேங்கிறாங்க, அல்லது அவங்க விட மாட்டேங்கிறாங்க. இதை இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா மனதில்லை, ஒரு மனம் இல்லை, இங்கே பிள்ளையவே கொடுப்பேன்டா. அதற்கும் அந்த கணவன் ஒத்துக்கொள்ளுகிறார், ஒரே ஒரு பிள்ளை இப்போ தான் பிறந்திருக்கு, அந்த பிள்ளையை கொண்டு விடணும் அப்படின்ற சொல்லும்போது எப்படி இருக்கும் இல்லையா? அன்னால் கூட போகவில்லை. அவள் பால் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கும், நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். இந்த வருஷம் ஆலயத்துக்கு போகும்போது போகலை.
இருபத்தி மூணாவது வசனம் என்ன சொல்ல தெரியுமா? அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவார். என்ன அழகாக சொல்கிறார் பாருங்களேன். அப்படி என்றால் இந்த கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த ஒரு மனம் எவ்வளவு இறுக்கமாக இருந்திருக்கிறது! இது தேவனோடு அவர்களுக்கு இருந்த ஐக்கியத்தை காட்டுகிறது. பிரியமானவர்களே, தேவனோடு அந்த முக்கோணம் காட்டும் பார்த்தீங்களா, கணவன் கடவுள், மனைவி கடவுள், கணவன் மனைவி கடவுள், மூன்று பேரும் அந்த இணைப்பு ஐக்கியம். அருமையானவர்களே, நீ உன் இஷ்டப்படி செய்துன்ட்டார். அவளை பால் மறக்க பண்ண மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாரா? அப்போ பாருங்கள், கரெக்டாக பால் மறந்த பின்பு தானாக சாப்பிட ஆரம்பித்த உடனே அவனுக்கு, அவனு மாத்திரம் இல்லை, அவனுக்கு பலியிடுவதற்காக அவனுக்கு பதிலாக அங்கே கொண்டு வந்து ஆடுகள் மாடுகளை கொண்டு வந்து பலியிடுறாங்க. பலியிட்டு அந்த குட்டி பையன் சாமியலை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியால் அவன் உயிரோடு இருக்கும், உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக்கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அருமையானவர்களே, நம்ம எங்கே இருக்கிறோம் நீங்கள் யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு மனப்பாடு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது! கர்த்தரிடத்தில் பொருத்தனையை நிறைவேற்றின குடும்பம், மூணு குடும்பம் பார்த்துருக்கோம்ல. கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றின குடும்பம் முதலாவது, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றாத குடும்பம் ரெண்டாவது, மனோவாவின் குடும்பம். இங்கே கர்த்தரிடத்தில் பொருத்தனை பண்ணாங்க பாருங்க, அந்த கர்த்தரிடத்தில் பொருத்தனையை நிறைவேற்றின குடும்பம். அருமையானவர்களே, கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஸ்கூல் ஆஃப் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, சிறுவர் ஊழிய பயிற்சி பள்ளி, June 2023 முதல் நெல்லையில் ஆரம்பம். முதலில் பதிவு செய்யும் 50 நபர்கள் மட்டும் பயிற்சியில் சேர்க்கப்படுவார்கள். செய்முறை பயிற்சி வகுப்புகளும் உண்டு. பயிற்சி நாள் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை. நேரம் மதியம் 2:30 முதல் மாலை 6 மணி வரை. வயது வரம்பு இல்லை. சிறுவர் ஊழியம் செய்ய வாஞ்சியுள்ள எவரும் பங்கு பெறலாம். இடம் மகிமையின் தேவாலயம், 48C 6 சேவியர் காலனி, கிரேஸ் ஆல் எதிர்ப்புறம், புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி. 10 மாதங்கள் அதாவது 10 வகுப்புகள் முடிப்பவர்களுக்கு அவரவர் புகைப்படத்துடன் கூடிய சான்றிதழ் வழங்கப்படும். பல ஆண்டுகள் சிறுவர் ஊழியத்தில் அனுபவம் பெற்ற, வித்தியாசமான தாளந்துகள் திறமைகள் பெற்ற ஊழியர்களால் வகுப்புகள் நடத்தப்படும். மேலும் தொடர்புக்கு சகோதரர் JAD சாம்வேல், 9600741932 மற்றும் செல்வின் சாம்வேல், 9443871875. ஒவ்வொரு நாளும் பயிற்சி கட்டணம் ₹100 மட்டுமே.